हेलो स्टूडेंट्स वेलकम टू हिबा मैक्स नाइन स्टैंडर्ड मैक्स एक्सरसाइज 8.1 थर्ड क्वेश्चन पाकल इन ए क्लास टेस्ट इन मैथमेटिक्स 10 स्टूडेंट्स स्कोर 75 मार्क्स 12 स्टूडेंट्स स्कोर 60 मार्क्स 8 स्टूडेंट्स स्कोर 40 मार्क्स एंड 3 स्टूडेंट्स स्कोर 30 मार्क्स सो टोटला वो एपी को 10 स्टूडेंट्स वो 75 मार्क 12 स्टूडेंट वो 60 एंड 8 स्टूडेंट 40 3 स्टूडेंट्स वो 30 मार्क्स को फाइंड द मीन ऑफ द स्कोर अब मोदी नम्बर एव्वलो स्टूडेंट्स पाकनो अपर टोटल मार्क एव्वलो पाकनो अदुक्कु रेंडुत्तुक्कु मीन एन्ना अप्पडिन पाक्कलाम सो सॉल्यूशन फर्स्ट टोटल स्टूडेंट एव्वलो अप्पडिन पाक्कलाम टोटल स्टूडेंट्स इज ईक्वल टू एव्वलो पेर फर्स्ट 10 अदुक्कप्रमा 12 அதுக்கப்புறமா 8 அதுக்கப்புறமா 3 சரிங்களா 10 ப்ளஸ் 12 22 22 ப்ளஸ் 8 30 30 ப்ளஸ் 3 33 ஸோ டோட்டலாக 33 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க இது முதல்ல கண்டுபிடிச்சிருக்கோம் டோட்டலாக 33 ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தது டோட்டல் மார்க் ஸோ இதை அந்த ஃபார்முலாலே சப்ஸ்டியூட் பண்ணி எழுதலாம் பட் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அதனால தான் தனித்தனியாக செய்கிறோம் டோட்டல் மார்க் பார்த்தோன்னா 10 பேர் வந்து 75 மார்க் எடுத்திருக்காங்க ப்ளஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 60 மார்க் எடுத்திருக்காங்க ப்ளஸ் 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40 மார்க் தான் எடுத்திருக்காங்க ப்ளஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 30 மார்க் எடுத்திருக்காங்க சரிங்களா இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிட்டாலே போதும் 10 இன்டூ 75 ஈஸி 750 ப்ளஸ் 6 டூஸ் ஆர் 12 2 பேலன்ஸ் 1 6 ஒன்ஸ் ஆர் 6 6 ப்ளஸ் 1 7 720 ப்ளஸ் 8 ஃபோர்ஸ் ஆர் எவ்வளோ 32 அந்த ஜீரோ அப்படியே எழுதிடலாம் 3 த்ரீஸ் ஆர் 9 அந்த ஜீரோ அப்படியே எழுதிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாமா 750 ஒன்று 720 ஒன்று இன்னொன்று 320 அடுத்தது 9090 ஜீரோ 5க்கு அப்புறம் 6789 இன்னொரு 9 அப்போ 18 பேலன்ஸ் 1 10 8 18 சரிங்களா ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா 188 ஜீரோ இது வந்து மார்க் டோட்டல் மார்க் இப்போ மீன்னா என்னது எக்ஸ் பார் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பை என் இது தானே நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ நம்ம க்வெஸ்சனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபார்முலாவை நான் எப்படி எழுதுகிறேன்னா டோட்டல் மார்க் அதாவது டோட்டல் மார்க்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா நம்ம க்வெஸ்சனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணிக்கிறோம் டோட்டல் மார்க் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டல் மார்க் எவ்வளோ 1880 டிவைடட் பை டோட்டல் ஸ்டூடெண்ட் எவ்வளோ 33 இதை சால்வ் பண்ணலாமா 1880 டிவைடட் பை 33 இப்போ 33 இட் வந்து 5 டைம்ஸ் பார்க்கலாம் ஏன்னா அப்போ தான் 15 கிடைக்கும் 5 த்ரீஸ் ஆ 15 பேலன்ஸ் 1 5 த்ரீஸ் ஆ 15 ப்ளஸ் 1 16 எயிட்லேருந்து 5 போயிடுச்சுன்னா 3 எயிட்லேருந்து 6 போயிடுச்சுன்னா 2 அந்த 0 கீழே கொண்டு வந்துடலாம் அடுத்தது வந்து நான் 6 வச்சு ட்ரை பண்ண போகிறேன் 6 த்ரீஸ் ஆர் 18 பேலன்ஸ் 1 6 த்ரீஸ் ஆர் 18 ப்ளஸ் 1 19 ஸோ இது 10 மாறிடும் இது 2 மாறிடும் ஸோ பேலன்ஸ் வந்து இப்போ 10லேருந்து 8 போயிடுச்சுன்னா 2 2லேருந்து 9 போகாது ஸோ இது 1 ஆக்கிட்டு 12 அகெயின் 3 நான் பாயிண்ட் வச்சு ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா 9 பார்க்கலாம் ஏன்னா 300 கிட்டே வந்துருச்சு இல்லையா 9 த்ரீஸ் ஆர் 27 7 பேலன்ஸ் 2 9 த்ரீஸ் ஆர் 27 29 இப்போவும் நம்ம பொற பண்ணணும் 10 இது 1 10ல் 7 போனால் 3 3 2 ஆக்கிட்டு 1 எடுத்துக்கலாம் 11ல் 9 போச்சுன்னா எனக்கப்புறம் 10 11 23 மறுபடியும் நம்ம இதை சால்வ் பண்ணோம் பட் நான் வந்து ஒரு பாயிண்ட்லேயே நிறுத்திடுறேன் அடுத்து இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் 96 அடுத்து 6 தான் நம்ம வைக்கிற மாதிரி வரும் நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன் ஸோ நம்ம வேல்யூ எப்படி எழுதலாம்னா 56.96 இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 96 வந்துருச்சு ரொம்ப கிட்டக்க 57க்கு ஸோ நான் எப்படி எழுதுறேன்னா அப்ராக்ஸ்மேட்லி அப்படின்ட்டு அப்ராக்ஸாக போட்டுட்டு 57 ஏன்னா 56.96க்கும் 57க்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை இந்த மாதிரி சிம்பிள் போட்டு எழுதலாம் இல்லை ஈக்குவல் டு சைன் போட்டுட்டு சைடில் அப்ராக்ஸ் அப்படின்ட்டு எழுதினாலும் சரி புரியுதுங்களா சம எல்லாருக்குமே டிவிஷன்லாம் நீங்களே செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்